जन्नल वॉइस सर कैकदा नाम जपिपो अंपा नंोरिक्रोतिक्रोपन अपा वेद वसनोड़ कीपड़े उदीचरेपी मूलम जपिक जीवन ना पिताे आमेन योवान पदार पार्क नान मेयान त्राचे पिता त्राच तोटकार नाम पार्को अरतार आंडवर नम कनी नाम पशुत्मे नाम पार्को नमेंडे नाम पार्को अब नाम कनी अम पार नाव वसन नानूमे कोड़ान त्राच चड़ा निलेतरा त्राच चड़ी निलेतरा कनी नाम ईक्यपोसपावो नाम इण्द नाम जबित वेद वासी नाम जपत उ नीतान नाम कनी असन पार्कन नानव निलेतान नाम ओं पार्को संगीत पुस्तक पार्कुम संगीत नाम वासी संगीत एलद संगीतम रसन पार्को प्रियम वेद ध्यानमा मनुष्य भाग्यवान मरते वाक्यम पार्क्रोम
வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், அது மாத்திரமல்ல அதை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கும் போது அது நமக்கு பலனாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல நாம் கனி கொடுக்க முடியும். தன் காலத்தில் தன் கனியை தந்துன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல அவருடைய தியானிக்கும் பொழுது ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் வேதத்தில் உள்ள அதிசயங்கள் நம்ம தியானிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார். அது மாத்திரமல்ல நாம் கனி கொடுக்கிற ஒரு ஜீவம் செய்ய முடியும். அது நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கியப்படும் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நாம் அவரோடு நிலைத்திருக்க வேண்டும். எப்பொழுது என்று சொன்னால் அவருடைய வார்த்தை நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் அவரோடு நிலைத்திருக்க முடியும். அவருடைய வேத வசனம் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் நாம் அவரோடு கூட வாசிக்கும் பொழுதுதான் நாம் அவரோடு நிலைத்திருக்க முடியும். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது கனி என்று சொன்னால் கலாத்தியர் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். கலாத்தியர் 5 எடுத்துக்கொள்ளுங்கள். 22 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல 19 வசனத்திலே நாம் பார்க்கும் 19:20 நாம் பார்க்கும் பொழுது எந்தெந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருந்து எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது விபச்சாரம், வேசித்தனம், இந்த காரியங்கள்லாம் நாம் அசுத்தம், இவையெல்லாம் நம்ம இடத்திலிருந்து விலக வேண்டும். விரோதங்கள், வைராக்கியங்கள், நம்ம வந்து மற்றவங்களை குறித்துதான ஒரு பகை நம்முடைய இதயத்துல இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளிலே ஆண்டவர் இதை எடுத்து போடும் பொழுதுதான் நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கொலை, வெறி, களியாட்டு இதிலே நாம் பார்க்கும் பொழுது வைராக்கியம், கோபம், நம் மற்றவர்களை குறித்து ஒரு வைராக்கியம், அவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்து மனசுக்குள்ளே வைத்து அதை நம்ம ஒரு வைராக்கியமா அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நாம் அதை வந்து மன்னிக்க முடியாத சுபாவத்தை எல்லாம் நாம் எடுத்து போட வேண்டும். ஆண்டவர் மன்னித்தார். அவங்க சிலையில் அறைந்தவங்க கூட அவங்களோடு இருந்தவங்க எத்தனையோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சாங்க, அவங்களை காரி துப்புனாங்க, எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்தார். நாம் மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை அவர் தருவார். இடத்திலே பார்க்கும்போது கோபம், மற்றவங்களை குறித்த நாம் எத்தனை நேரங்கள் நம்ம கோபப்பட்டிருக்கிறோம், அதை நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த சுபாவத்தை நம்ம விட்டு நீக்கி போடும்பொழுதுதான் நமக்கு கனி கொடுக்க முடியும். நாம் பொறாமை, மற்றவங்களுக்கு குறித்து நாம் பொறாமப்பட்டிருக்கோம் எத்தனையோ நேரங்கள்ல, நம்ம வந்து நம்ம அறியாமலே அந்த பொறாமை நம்மிடத்தில் காணப்படுகிறது, அவையெல்லாம் நீக்கிப்பட வேண்டியதுனாலே ஆண்டவருடைய சமூகத்தை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்கள்லாம் நம்மை விட்டு நீக்கி போடுவார். எல்லாம் வாசித்து பாருங்க, இந்த காரியங்கள் விக்கிர ஆராதனை, பில்லி சினியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவை இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் ஏதாவது ஒரு விதத்துல நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் மாம்சத்திலே இருப்பதனாலே நாம் ஏதோ காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறது, அவை எல்லாவற்றையும் நாம் விட்டு விட வேண்டும். இதனாலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால் நாம் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுமானால் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி நாம் எல்லாவற்றையும் விட்டு விடும்போதுதான் ஆண்டவர் நாம் கனி கொடுக்கிற ஜீவம் நம்மை காணப்பட முடியும். இதை பார்க்கும் பொழுது ஆவியின் கனியோ அன்பு, நம்மிடத்தில் அன்பு காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கீழே நீங்கள் கலாத்தியர் 5:22 நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் அன்பு செலுத்தினான், சகோதரரை நேசித்தான், அவனை எவ்வளவோ துன்பப்படுத்தி அவனை குளியில தூக்கி போட்டாங்க, அவனை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க, ஆனா கூட அவன் வந்து சகோதரர்களை நேசித்தான், அன்பு செலுத்தினான். நாம் வந்து ஒருவர் நம் விரோதமா இது பேசியிருந்தாங்கன்னா அவங்களை மன்னித்தாங்க, அவங்களை நேசிக்கும் பொழுது இந்த ஊழியத்தின் காரியங்கள்ல நாம் அவர்களை நேசித்து அவனுடைய அன்பை சொல்லும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா நம்ம எடுத்து பயன்படுத்துவார். சந்தோஷம், அதை பார்க்கும் பொழுது
பிலிப்பியர்லே நாம் பார்க்கும் பொழுது 4:4 நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்த நிலைமையிலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாடுகள் மத்தியிலும் உபத்திரங்கள் மத்தியிலும் நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது ஜெபிக்கும் பொழுது நாம் கனி கொடுக்க முடியும். பவுல் சிலாவை நாம் பார்க்கும் பொழுது அவங்க எவ்வளவு கஷ்டம், அவங்களை அடித்து சிறைச்சாலையில போட்டாங்க, ஆனா கூட அவங்க அதன் மத்தியிலும் ஆண்டவரை துதித்து பாடினாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. நாம் பாடுகள் வரும் பொழுது நாம் சந்தோஷமா இருக்கிறோமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கஷ்டம் வந்தா கூட நாம் வந்து பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம எத்தனையோ நேரங்களும் நாம் இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்கள்ல ஆண்டவருக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நாம் சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது பவுலு சீலாவுக்கு இருந்த அந்த சிறைச்சாலை கதவுகள் திறந்தது போல எல்லா கட்டுகளையும் கத்தர் உடைக்க வல்லவரா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா நாம் முறுமுறுக்க கூடாது. எந்த விதத்திலும் நாம் முறுமுறுத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது எப்பொழுதும் சந்தோஷமா இருந்து சொல்லி தாவீது சொல்கிறான், கர்த்தரே நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீதை பார்க்கும் பொழுது அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. ஆனா கூட அவன் கவலைப்படாம ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்தான். ஜெபிக்கும் பொழுது அவ எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுவான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நம் சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான் நம் கனி கொடுக்க முடியும். சமாதானம் நம் எப்பொழுதும் அதாவது சமாதானம் என்று சொல்லும் பொழுது நம் ஒருவரிடம் யாராவது ஒரு பேசாமல் இருக்கும் இந்த நாட்கள்ல நம் சகோதரரிடம் யாரிடமாவது நாம் ஏதாவது ஒரு விதத்திலே நம்மிடத்தில் சமாதான குறைவு காணப்படுமானால் அதை சரி செய்து கொள்ளும் பொழுதுதான் நான் ஆவியின் கனியை நாம் கொடுக்க முடியும். ஊழியத்தின் காரியங்கள் யாரிடமாவது நாம் ஏதாவது சமாதான குறைவு காணப்படுமானால் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை நாம் சரி செய்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். இன்னும் பார்க்கும் பொழுது நீடிய பொறுமை பார்க்கும் பொழுது யோபு 5:11 நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபு 5:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது இதோ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே. கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் மிகுந்த சாந்தமும் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். இதை நாம் பார்க்கும் பொழுது யோபு மிகுந்த பொறுமை உள்ளவனா இருந்தான். ஈஸியா நான் சொல்லிடுறோம், ஆனா அவனுக்கு எத்தனையோ கஷ்டங்கள், உடம்புல புண்ணு, நஷ்டம், அதாவது ஓட்டை எடுத்து சொல்லிட்டே இருந்தான். ஆனா கூட அவன் பொறுமையா இருந்தான். ஆண்டவரை பற்றி எந்த குறையும் கூட அவன் சொல்லல, பாவம் செய்யல. ஈஸியா சொல்றான், அவனுடைய உடம்புல எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். சின்ன புண்ணுனா கூட நமக்கு தாங்க முடியல. ஆனா அவன் என்ன செஞ்சான், அவளை உடம்பு முழுவதும் பருக்கல் என்று சொன்னால் அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அவன் சரீரத்துல பாடுகள் கஷ்டங்கள், ஆனா கூட அவன் ஆண்டவரை துக்கப்படுத்தல, பாவம் செய்யல, குறை சொல்லல, நீடிய பொறுமையே இருந்தான். ஆண்டவர் எட்டத்தினியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மனைவி கூட தூக்கிட்டாங்க, ஆனா கூட பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை பெற்று நாம் தீமை தர வேண்டாமா என்று சொல்லி அவன் உறுதியா இருந்தான். நீடிய பொறுமை உள்ளவனா இருந்தான். நம்ம எப்படி இருக்கிறதுனால நம்ம சிந்தித்து பார்ப்போம். சின்ன காரியம் இருந்தாலும் நம்ம வந்து பொறுமை இழந்துடுறோம்னா எசப்பா எனக்கு நீடிய பொறுமையை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோகு போல நம்ம செபிக்கும் பொழுது ஆண்டவர் நீடிய பொறுமையை நமக்கு தருவார். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்மள தயவு, நற்குணம், விசுவாசம். நம்மிடத்திலே மற்றவர்களுக்கு நம் தயவு பாராட்ட வேண்டும். நற்குணம், இரக்கம் பாராட்ட வேண்டும். நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு நம் உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் நம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். அது மாத்திரமில்லை நற்குணம், விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் பெற்று பெற்று சொல்லுகிறது. அதாவது விசுவாசத்தை பற்றி நீங்க பார்த்திருக்கீங்க. விசுவாசம் என்பது காணப்படாத நம்பப்படுவது பார்க்கிறோம். நாம் வந்து விசுவாசமா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். சாந்தம், சாந்தமா ஏசப்பா சாந்தம் உள்ளவராய் இருந்தார். அதே போல மோசையை நாம் பார்க்கும் பொழுது மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தான்.
நாம் பார்க்கிறோம். அது மட்டுமே இச்சை அடக்கம், இச்சை அடக்கம் நம்மிடத்தில் வந்து இந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் ஒரு இச்சை அடக்கம் உள்ளவனாக இருந்தான். பாவம் அவனை தேடி வந்ததானா கூட அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடுனான். ஆனா ஆண்டவர் அவனை உயர்த்தினான் சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் காணப்படும் சொன்னால் நம் ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க முடியும். இதனால நாம் சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவரே இப்ப ஏதாவது ஒரு குறைவு இருக்கும் என்று சொன்னால் நாம் இதை மன்னிங்க இயேசப்பா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த ஆவியின் கனிகளை கொடுக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்க 8 வாசிக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் அவருக்கு சீசர்களாக மாறுகிறோம். நாம் கனிகளை கொடுப்பதினால் பிதா நம்மிலே மகிமைப்படுவார். அது மாத்திரமல்ல, நாம் அவருக்கு சீசர்களாய் நாம் மாறுவோம். யோசேப்பை போல நாம் எல்லா காரியங்களிலும் நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். பாடுகள் மத்தியிலும் நாம் அவரை மகிமைப்படுத்தி அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது இந்த யோபியை போல பொறுமையா இருக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாய் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஊழியத்தின் பதில எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், ஆனா கூட நாம் உறுதியாய் இருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய முடியும். யோவான் 15:9 நீங்க பார்க்கும் பொழுது பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களின் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்துங்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நாம் அன்பா இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். 11 பார்க்கும் பொழுது என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் நிலைச்சுனேன்னு சொல்கிறார். நாம் சந்தோஷமாக ஆண்டவருடைய பணியை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே நீர் கொடுத்த இந்த வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ தகப்பனே எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்கள் சண்டைகள் ஆண்டவர் கோபங்கள் வைராக்கியங்கள் இருக்குமான்னு சொன்னால் கர்த்தர் எடுத்து போட்டு கர்த்தாவே அப்பா எங்களை கர்த்தாவே அப்பா ஆவியின் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக அப்பா அன்புள்ள பிள்ளைகளாக அப்பா சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இச்சை எடுக்கும் இவைகளை அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அப்பா எந்த குறைவு குற்றங்கள் இருந்தால் மன்னிங்க இயேசப்பா. தொடர்ந்து கர்த்தாவே உள்ளத்தில் நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுத்த ஒரு ஜீவன் சேர்த்ததாக ஆவியானவர் எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா புத்திகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ அக்கா, நல்ல ஒரு மெசேஜ்.